இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வெற்றி சான்றிதழ் வாங்கினாங்க. அதோட மிகப்பெரிய சான்றிதழ் என்னன்னா, தேர்தல் அதிகாரி இந்த ஒற்றுமை பற்றி ஒரு சான்றிதழ் கொடுத்தார். அதுதான் தங்கத்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சான்றிதழ். அந்த சான்றிதழ் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பத்திரிகை தொடர்பாளர்கள் அந்த டைட்டில் வந்து அங்கே மக்கள் தொடர்பாக பத்து பழங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடி படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது இவங்க தான் ஃபஸ்ட்டு மெயின். இப்போ சொல்கிறாங்களே அப்டேட்டுங்கிறாங்களே, அப்போலாம் எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுக்குறவங்க இவங்க தான். ஒரு படத்தை பற்றி நடிகரை பற்றி விரிவாக முடியும் கட்ட முடியும் சேர்க்குறவங்க. இன்றைக்கி கொஞ்சம் விழிப்போடு இருக்கக்கூடிய காலம் வந்துச்சு. இப்போ ஏன்னா இன்றைக்கி கையில் செலுத்திருக்கும் போகிற மக்கள் தொடர்பாயிட்டான். அப்போது ஒரு ஹீரோ வந்து பிளேட்டில் ஷூட்டிங் ஏறும்போது எடுத்துட்டான், அப்டேட் கொடுத்தான், இந்த படம் தான் போகிறாருன்ட்டு. அது ஏறினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ போட்டு அவன் அப்டேட் கொடுத்துருக்கான். ரிலீஸ் டயத்தில் சில இந்த மாதிரி விமர்சனம் வந்து படத்தினோட வசூலம் பாதிக்கடக்கம் ஆயிருக்கு. நிறைய எதிர்மறை விமர்சனம் வன்மத்தை கக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விழுப்போடு இருந்து நீங்கள் தயார் பிரசங்கம் இயக்கம் எல்லாருமே கூடி பேசி இதை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வருங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. ஏன்னா இது கொஞ்சம் திரையுடைய கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. தப்பு தப்பாக போகும்போது கொஞ்சம் ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களும் சரி, ரஜினி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், எல்லா படமே சில படம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு படம் நல்லா இருந்தால் முகப்பெரிய விட்டு அடியும் எந்த நடிகரும் சரி. படம் சரியில்லையா அது மக்களுக்கே தெரிஞ்சு அவங்களே அதை தொழில்படம் ஆக்கிடுவாங்க. ஆனால் விமர்சனம் மூலயமா ஒருத்தர் ஒரு நடிகர் பிடிக்கலை, இன்னொருத்தர் பழி வாங்குற அதை மனசில் வச்சுட்டு அப்படி ஒரு தோழிக்கு இப்போ ஒரு விமர்சனம் பண்ணும்போதும் அதை ஒரு செய்தியை பதிவு போடும்போதும் அது நல்ல படங்கள் நாளைக்கு பாதிக்கும். இன்றைக்கி ஒரு நடிகரை பற்றி இன்னொரு நடிகர்கள் அவதூறாக பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த நிலைப்படத்துக்கு இன்னொரு நடிகர்கள் அவதூறாக பண்ணுவாங்க. இது வந்து சினிமாவை பாதிக்கிற விஷயம். ஒரு நடிகர் சம்பளத்தையோ நடிகர் போலியோ பாதிக்கிற விஷயம் இல்லை, மட்டும் சினிமாவை பாதிக்கிற விஷயம். இது கொஞ்சம் நான் மக்கள் தொடர்பாளர்கள் செஞ்ச வேலையை யாரோ பண்ணிக்கிருக்காங்க. அதுன்னு கொஞ்சம் சினிமாவுக்காக உங்களுக்காக உங்கள் சங்கத்துக்காக இல்லை சினிமாவுக்காகவே நம்ம எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த திரைமொழி பத்திரிகைக்கும் மற்றும் இந்த திரைமொழி டாக்கீஸ் சேனலுக்கும் என்னுடைய சார்பிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க. திரைமொழி டாக்கீஸ் யூடியூப் சேனல் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகரமான யூடியூப் சேனலாக மக்களை கவர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். திரைமொழி ஒரு சினிமா சார்ந்த பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைமொழி டாக்கீஸாக ஒரு சேனலாக இன்றைக்கி மாறி இருக்கு. சினிமாவில் உள்ள நல்லதில் மட்டும் சொல்கிற ஒரு சேனலாக அது உருவெடுத்திருக்கு. சினிமாவின் ஆணிவரியில் நீர் ஊற்றும் பணி தான் இந்த திரைமொழி. வாழ்த்துக்கள். திரைமொழி டாக்கீஸ் நல்ல நல்ல விஷயங்களை தொகுத்து வந்து இன்றைக்குள்ள கரண்ட் மேட்டராக வந்து போடுறாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெடையும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். திரைமொழி டாக்கீஸ் புதுசாக வந்திருக்க ஒரு யூடியூப் சேனலில் இது வந்து 10/1/11 இல்லாமல் சத்தான ஒன்றாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமா.